ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டோட முக்கியமான ஒரு பெரிய அப்டேட்டே நம்மளுக்கு வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயரோட அப்கமிங் ஈவெண்ட்டை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர்லேருந்து அப்கமிங்கில் என்னென்ன வரப்போகுது, நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, January 24 பேஜ் அப்டேட்டில் முக்கியமாக நம்ம கேமுக்குள்ளே லாகின் ரிவார்டு, ஸ்டோரில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிற ஒரு சில அப்டேட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. முக்கியமான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஜிக் கீபோர்டு அப்டேட் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயரோட அடுத்த முக்கியமான ஒரு அப்டேட்டு நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. வரப்போகிற அடுத்த அனிமேஷனில் எமோட்டு தான், எமோட்டோட லுக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபெடன் வில்ல லான்ச் பண்ணுறாங்க. எமோட் இதுதான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு. அடுத்த ஃபேடன் வீல் இந்த எமோட் நம்மளுக்கு வருது. எமோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு ரெக்க மாதிரி, சைடு சைடு ரெக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. எமோட் கலெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அனிமேஷனல் எமோட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரெண்டு சைடு ரெக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கோட் என்ட்ரி நீங்கள் அந்த ஒரு லுக்கு வேறு லெவலில் இருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். அது நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஃபெடன் வீல் தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த எமோட் மட்டுமா அப்படி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்கின் பிளாக் கலரில் ஒன்று வருது, நார்மலான ஒரு ஸ்டிக்கு தான், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு நைப் ஸ்கின் ஒன்று கொடுக்குறாங்க. நைப்பில் நார்மலாக அது சேம் கலர் தான், பிளாக்கு ஒயிட்டு ரெண்டே கலர் நம்மளுக்கு அதில் வந்திருக்கு. பேண்ட் ஸ்கின் இதுவும் பிளாக் ஒயிட்டு ரெண்டும் சேமாக தான்ப்பா இருக்குது. பேரஷூட்டு கலரும் அதே தான். அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கை போர்டு. இதோட முடியுது இந்த ஃபேடன் வீல், ஒரு சூப்பரான ஃபேடன் வீல். அடுத்த வரப்போகிற ஃபேடன் வீல் இது தான். அப்கமிங்கோட கியாஸ் ஈவெண்ட்டோட முக்கியமாக ஃப்ரீ ரிவார்டு எல்லாமே கிளைம் ஆகியிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கியாஸ் ஈவெண்ட்டோட பேனர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து லாகின் ரிவார்டாக நம்மளுக்கு அக்கா பண்டல் நம்மளுக்கு கிடைக்குது. பண்டல் நல்லாயிருக்கு. அது போக நீங்கள் அதில் சைடில் ரைட் சைடு டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிளைம் பண்ண நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறத ஒரு அட்டவணை வந்திருக்கு. எதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் த பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பாயிண்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ எல்லா ரிவார்டும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிவார்டில் என்னென்ன ரிவார்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அக்கா பண்டல். இந்த அக்கா பண்டலோட ரெண்டு கொம்பு செமையாக இருக்கும், அந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்கும், டாப்பு நல்லா இருக்குது, அந்த ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஷூவும் நல்லா இருக்குது. இது ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அடுத்தது பேக் பேக்கு, தேர்ட் லெவல் பேக் பேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதோட லுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் லெவல் யூஸ் பண்ணும்போது தான் அதோட அனிமேஷனல் எஃபெக்ட் கிடைக்குது, அதனால் அதுவும் நல்லா இருக்குது. ஜிபி ஸ்கின் இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு நல்ல லெஜெண்டரி ஸ்கின் தான். அந்த லுக்கு பார்க்கும்போது செம பயங்கரமாக இருக்குது. ஒரு ஜிபி ஸ்கின் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் டைம் எடுத்து கொடுத்து வாங்கலாம். அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு நியூ நைப் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு லுக்கில் ஒரு ஸ்கின் வந்திருக்கு. கத்தி ஸ்கின் தான், செம பயங்கரமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி அதில் கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஒரு கத்தி ஸ்கின்னு, இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்மளுக்கு சின்ன நைப் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஃப்ரீயாக இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். வரப்போகிற அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த ஈவெண்ட் தான் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டோட முக்கியமாக ஒரு செம அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. கேமுக்குள்ளே ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சர்கோல்ட் ஆப் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. டவுன்லோடு பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கேம் விளாண்டா டைமண்ட்ஸ் கிளைம் பண்ணலாம். ஒரு கேம் விளாட விளாட உங்களுக்கு டைமண்ட்ஸு அதிகமாக கிளைம் ஆகிட்டே வரும். ஒருவேளை நீங்கள் டைமண்ட்டை கிளைம் பண்ணுறக்கு இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், அதிகபட்சம் ஒரு மினிட்ஸில் கேம் முடிஞ்சிருச்சு. என்னோட ஃப்ரீ ஃபயர் யூஐடிக்கு நான் டைமண்ட் கிளைம் பண்ண போகிறேன். என்னோடய யூஐடி டைப் பண்ணிவிட்டு ரீடியமை கிளிக் பண்ணுறேன், அடுத்த செகண்டே டைமண்ட் கிளைம் ஆயிருச்சு, 1000 டைமண்ட் வந்துருச்சு. நீங்கள் ஒரு கேம் விளாண்டு டைமண்ட்டை கிளைம் பண்ணலாம். ரெண்டு கேம் மூணு கேம் விளாட விளாட உங்களுக்கு கூகுள் ரீடியம் கோடு எல்லாமே கிளைம் ஆகிட்டே வரும். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு யார் மூலியமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ வேறு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால் புது அப்கிரேட் பண்ண லிங்க் நான் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உடனே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை இந்த ஆப்பில் யூஸ் பண்ணாத நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். டைமண்ட்ஸ் உடனே கிடைக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ஒரு முக்கியமானது நம்மளுக்கு அடுத்தது வரப்போகிற குளோபலோட ஈவெண்ட் தான். நம்மளுக்கு குளோபல் லாக் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து வரப்போகிற கியஸோட லாக் ஈவெண்ட்டு குளோபல் வரப்போகுது. செம பயங்கரமான ஒரு குளோபாலு. இந்த குளோபலோட லுக்கே நம்மளுக்கு தனி ரகம். அதோட அந்த கேட் லுக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு பைசன் கன் ஸ்கின் தான். ஒரு நல்ல ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஆர்மரி சிங்கிள் 2+ கொடுத்துருக்காங்க. ரைட் ஆஃப் வேறு சிங்கிள் ப்ளஸ்ஸு. இந்த ஸ்கின்னே வேறு லெவலில் இருக்குது. இதோட லுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கின்னு. லாஸ்ட்டாக AC80 தான். இந்த ஸ்கின்னை நம்ம சொல்லவே தேவையில்லை. இது வந்து தனி ரகம்ப்பா. ரேஞ்ச் 2 மூமெண்ட் ஸ்பீடு சிங்கிள் ப்ளஸ்ஸும் ஆமும் மட்டும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்கெஸ்ட் நல்ல செம ஒருத்தான ஒரு ஸ்கின்னு. அடுத்தது என்ன நம்மளுக்கு எமோட்டு தான். எமௌண்ட்டு நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. இந்த எமௌண்ட்டு நம்ம த்ரோன் எமௌண்ட்டு ஈக்குவலாக கிடையாது. அதை விட டாப்பாக நம்மளுக்கு இந்த எமௌண்ட்டு ரொம்ப ஒரு கெத்தான ஒரு எமௌண்ட்டை நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோப்போட இந்த எமௌண்ட்டு தான் ரொம்ப பயங்கரம். அதே மாதிரி ஒரு லெஜெண்டரி பண்டலும் அந்த லுக்கு. லெஜெண்டரி பண்டலோட அந்த டாப்பு செம பயங்கரம். அந்த ஹெட்டு அந்த ரெண்டு கொம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபேண்ட்லேருந்து டாப் வர செம பயங்கரமாக நம்மளுக்கு அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலை எடுத்தால் நம்மளுக்கு எப்படியும் அந்த ரன்னிங் அதோடைய எஃபெக்ட்டும் இதில் வந்து இருக்கு. இந்த பண்டலோட லுக்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட் ஆக நம்மளுக்கு இந்த பண்டலோட லுக் பார்த்துட்டீங்கன்னா ரன் ஓடும்போது அதோட எஃபெக்ட் இதில் வந்து வேற ரகமாக இருக்கு. என்னால நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்டோட பிக்கெஸ்ட் அப்டேட் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்டோட ஒரு சில அப்டேட்லாம் ஷேர் ஆகிருக்கு. அதை உங்களுக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ பண்டல் இந்த ட்ரிப் நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டில் பண்டல் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிளைம் ஆகும். ஒரு சில பண்டல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து கிரீன் கலர் பண்டல். இந்த பண்டலோட லுக்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு நல்ல ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. அது இந்த ரிபப்ளிக் டே ஈவெண்ட்டோட அந்த ஃப்ளாக் இந்தியன் ஃப்ளாக் அதில் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த ஃபேஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பக்கம் அந்த பண்டல் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அந்த ஃபேஸோட அந்த இந்தியன் ஃப்ளாக் அது பார்த்தாலும் செம சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிப் இந்த மிலிட்ரி பண்டல்னு ஒன்று வந்திருக்கு. மிலிட்ரி டாப் இதோட நியூ அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம கேமுக்குள்ளே இப்போ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆர்மி யூஸ் பண்ணுற டிஷர்ட் இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்தியன் முக்கியமாக இந்தியன் ஃப்ளாக் நம்மளுக்கு வருது. அது வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபேஸ் பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்மியோட டிஷர்ட் அது நம்மளுக்கு இந்த ட்ரிப் வருது. ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டு இந்த ட்ரிப் நம்ம எதிர்பார்க்கறதை விட ரொம்ப வித்தியாசமாக ஒரு சில பண்டல் ஒரு சில அப்டேட்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு பேஜ் அப்டேட்டே வரப்போகிற 24ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டோட ஒரு சில காலண்டர் அட்டவணை அது பக்கம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் ஆகிறது. பண்டல் மேஜிக் கியூப் எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங் அப்டேட்டோடலாம் கிடச்சிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அட்வான்ஸாக நம்மளுக்கு ரீபப்ளிக் டே ஈவெண்ட்டில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். இப்போ வர கிடைச்ச அப்டேட் படி நான் உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணியிருக்கேன். வரப்போகிற அப்டேட்டை நம்ம சேனலில் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிடலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கமெண்டில் ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், வின்சோ கோல்ட் ஆப்பு. வீட்டில் இருந்தே நீங்கள் கேம் விளாண்ட அந்த ஆப்பில் இருந்து ஃப்ரீ டைமண்டை கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு லைஃப் ரூபாய் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.